தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஜூன் 19 இன்றைய புனித ரோமுவால்ட். உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. திருப்பாடல் 119:50. இத்தாலி நாட்டில் ரவேனா நகரில் ஏறக்குறைய 950 ரோமுவால்ட் பிறந்தார். மிகுந்த செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்த இவர் தனது ஆரம்ப கால வாழ்க்கையை பொறுப்பற்ற விதத்தில் கழித்தார். ஆடம்பரமும் அலங்காரமுமே வாழ்க்கை என்று வாழ்ந்தார். சமூகத்தில் மதிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்திருந்ததும் அதன் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டார். ரோமுவால்ட்டிற்கு 20 நடந்தபோது இவருடைய தந்தை செர்ஜியூஸ் தம் பகைவருடன் சண்டையிடும் சூழல் உருவானது. அச்சண்டையில் எதிரியை செர்ஜியூஸ் கொலை செய்துவிட்டார். அச்சத்தால் வேறு மறைவான இடம் தேடி ஓடிவிட்டார். அதை பார்த்த ரோமுவால்ட்டிற்கு மனம் நிம்மதி அடையவில்லை. எனவே தன் தந்தையின் தவறுக்கு பரிகாரம் செய்யும் முயற்சியாக ரவேனாவிற்கு அருகில் கிளாசேயில் இருந்த புனித அப்போலினாரேயின் ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் சேர்ந்தார். அப்போலினா ரெய்னது துறவு மடம் அப்போதுதான் புனித மையூல் என்பவரால் சீரமைக்கப்பட்டிருந்தது. எனவே அங்கு கடுமையான விதிமுறைகள் எதுவும் அப்போது வரை நடைமுறையில் இல்லாமல் இருந்தது. பரிகாரம் தேடி வந்த ரோமுவால்ட்டிற்கு இது நிறைவு அளிக்காததால் வெனிஸ் நகருக்கு சென்றார். அங்கு மரினூஸ் என்ற துறவியின் வழிகாட்டுதலில் தன்னை நெறிப்படுத்தினார். கடும் தவத்துடன் கூடிய ஜப வாழ்விற்கு தன்னை அர்ப்பணித்தார். முதலாம் ஒர்செலோ என்பவர் வெனிஸ் நகர கோமகனாக இருந்தவரை கொலை செய்துவிட்டு 978 அந்த பதவியை கைப்பற்றினார். ஆனாலும் அவருடைய மனதில் நிம்மதி இல்லை. குற்றப்பழி உணர்வு அவரை தின்றது. எனவே கடலோனியாவில் இருந்து துறவு மடத்தின் தலைமை துறவி காரினூஸ் மரினூஸ் மற்றும் ரோமுவால்ட் ஆகியோர் ஓர்செலோவை சந்தித்து ஆலோசனை கூறினார்கள். அதன்படி தன் பதவியை துறந்த அவர் கூசா சென்று அங்கிருந்த ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் தன்னை துறவியாக இணைத்து கொண்டார். இதனிடையே அந்த துறவு மடத்திற்கு அருகிலேயே ரோமுவால்ட் மற்றும் மரினூஸ் இருவரும் சேர்ந்து புதிய துறவு மடம் எழுப்பினார்கள். 5 கடும் தவத்துடன் ஒருத்தல் செய்து வாழ்ந்து வந்தார்கள். அப்போது மனம் மாறி துறவு வாழ்வு வாழ்ந்த அவருடைய தந்தை செர்ஜியூஸ் தான் அதற்கு தகுதியானவர் இல்லை என்று நினைத்து மடத்திலிருந்து வெளியேறிவிட்டார் என்ற தகவல் ரோமுவால்ட்டிற்கு வந்தது. உடனே தந்தையை சென்று சந்தித்த ரோமுவால்ட் தந்தையுடன் பேசி அவரின் சந்தேகங்களுக்கு விளக்கம் கூறி மீண்டும் துறவு வாழ்வு வாழ வைத்தார். அதன் பிறகு 30 இத்தாலி முழுவதும் சுற்றித் திரிந்து நற்செய்தி போதித்து பல்வேறு துறவு மடங்களையும் இல்லங்களையும் எழுப்பினார் ரோமுவால்ட். 1005 வால்டி காஸ்ட்ரோ சென்று அங்கு 2 தங்கியிருந்தார். மறுபடியும் இந்த இடத்திற்கு வந்து தனிமையில் தான் இறப்பேன் என்று முன்மொழிந்த ரோமுவால்ட் மீண்டும் இத்தாலி முழுவதும் பயணமானார். ஹங்கேரி செல்ல திட்டமிட்டபோது நோயுற்றதால் குணமான பின்பு வல்லோம்புரோசோ சென்றார். அங்கிருந்து அரிசோ மாவட்டத்திற்கு சென்றார். அங்கிருந்தபோது காட்சியில் கமல்தோழி என்ற இடம் குறித்து காட்டப்பட்டதை கண்டார். அங்கே 5 புதிய துறவு மடம் உருவாக்கினார். துறவிகளின் எண்ணிக்கை பெருகியது. அவர்கள் கமல்தோலிஸ் துறவிகள் என்று புகழ்பெற்றார்கள். ரோமுவால்ட் 1021 பிக்போல்கோ என்ற இடத்தில் 5 தங்கியிருந்தபோது தனது கடைசி நேரம் வந்துவிட்டதை உணர்ந்து வால்டி காஸ்ட்ரோ சென்று தனி அறையில் ஜெபித்தபடி 1027 ஜூன் 19 அன்று இறையடி இணைந்தார். தன் கல்லறைக்கு வந்து மன்றாடிய எண்ணற்றோருக்கு புதுமைகள் செய்தார். 1466 இவருடைய உடல் அழியாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 1582 திருத்தந்தை 13 கிரகோரி இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பவர்களது நெஞ்சத்திற்கு ஆறுதலாக இருப்பவர்கள் ஆண்டவரின் சீடர்கள் ஆகிறார்கள். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமீன்.